நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் அலுவலர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டு பெறலாம். மீனா, இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அசோக், சென்னை ரிப்பன் மாளிகையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. சென்னை மாநகர தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகள் இந்த கூட்டத்தில் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றனர். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கு முதல் கட்டமாக வரும் ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக நடைபெற இருக்கின்றது. இதை இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில இதனை தொடர்ந்து தேர்தலுக்கான வேலைகள் என்பது அடுத்தடுத்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பதும் உடனடியாக அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தேர்தல் தொடர்பான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே இதற்கு முன்னதாக பல ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருந்தாலும் தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டமாக இது பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சென்னை மாநகராட்சி சார்பில் தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமும் நடத்தப்பட்டது. அதில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்டவை குறித்து விவரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் தற்பொழுது ஆலோசனை என்பது நடைபெற்று வருகின்றது. இது தேர்தலை எப்படி எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் எதிர்கொள்வது, அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவது, தேர்தல் விதிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளவை என்னென்ன, அதனை பின்பற்றுவதற்கான வழிமுறைகள், மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை எவை, அப்படி பதற்றமான இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக என்ன நடவடிக்கைகள், எவ்வித அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பல்வேறு விவரங்கள் ஆலோசிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டமாக இருப்பதனால் இது ஒரு முக்கிய கூட்டமாகவும் கருதப்படுகின்றது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்ற நிலையில விதிமுறைகள் குறித்து மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது. காரணம், தமிழ்நாட்டில் முதல்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெற்றிருக்கின்றது. உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீனா.